நாடு முழுவதும் தீபாவளி திருநாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை போரூரில் திருநங்கைகளின் தீபாவளி கொண்டாட்டத்தை பதிவு செய்ய நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நந்தா. அவரிடம் களத்தகவல்களை கேட்கலாம். நந்தா, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திருநங்கைகளோட தீபாவளி கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்படி களை கட்டிருக்கு? காயத்ரி, உங்களுக்கும் கூட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாடு முழுவதும் இன்று தீபாவளி திருநாள் என்பது மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை அதன் தீவிரத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் நேற்று நள்ளிரவு பெய்ய தொடங்கிய மழை என்பது தற்போதும் வரையும் கூட இடைவிட்டு விட்டு பெய்து வரக்கூடிய நிலையிலும் கூட இந்த தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு எந்தவித ஒரு சோர்வும் ஏற்படாமல் மக்கள் தொடர்ந்து தங்களுடைய தீபாவளி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல நாம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பார்த்திருப்போம். காலையிலிருந்து புதுமண தம்பதிகளுடைய தீபாவளி கொண்டாட்டம், அதே போல குடும்பங்களாக ஒன்று சேர்ந்து மக்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளி கொண்டாட்டங்கள் எல்லாம் நாம் பார்த்திருப்போம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், திருநங்கைகள் அவர்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பான காட்சிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு பதிவு செய்து வருகிறது. குறிப்பாக உரிமை குரல் என்ற ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்ததன் மூலமாக தன்பால் ஈர்ப்பாளர்கள், திருநர், அதே போல பால் புதுமையினர் என அனைத்து தரப்பினருடைய உரிமைகளை நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் இவர்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும், இவர்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக இவர்களோடு நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். முதல்ல எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எப்படி போச்சு இந்த நாள்? முதல்ல வந்து அந்த திருநங்கைகள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும், உங்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குமா? எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வந்துட்டு வீட்டு விட்டு வெளில 20 வருஷம் முன்னாடியே வந்துட்டோம். ஆனாலும் எங்களுக்கு இந்த பண்டிகை நாட்களில் எங்களோட பெற்றோர்களோட ஞாபகம் இருக்கும். வேறு வழி இல்லை. அதனால எங்கள் குடும்பம், அதாவது வந்துட்டு எங்களுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி, எங்களோட ஜமாத்துன்ற அந்த சிஸ்டமில் எங்களோட சிஸ்டரு, என்னோட புள்ளிங்க, என்னோட பேத்திங்க எல்லாரோட நாங்கள் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிருந்தா இருக்கோம். என்ன ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும், குடும்பத்தோட கொண்டாட முடியலேன்ட்டு. நாங்கள் வருங்காலில் கண்டிப்பாக குடும்பத்தோட கொண்டாடுற ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. நிச்சயமா, நீங்கள் சொல்லுங்கள், கடந்த தீபாவளியை கம்பேர் பண்ணும்போது, போன வருஷம் தீபாவளியை கம்பேர் பண்ணும்போது இந்த தீபாவளி எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு? மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழையில் பட்டாசு வெடிக்கக்கூடிய அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக பட்டாசுலாம் வெடிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் தீபாவளி. போன வருஷம் வந்து அவ்வளோவா மழை இல்லை, இந்த வருஷம் மழையோடு சேர்ந்து அந்த கிளைமேட்டு, இந்த பட்டாசு கொளுத்தி அதை ஒரு ஜாலியாக விளையாடும் போது மனசு ரொம்ப ஒரு புது பொலிவோடு, ஒரு ஏதோ ஒரு புது பயணத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காலை வேளையில் வந்து இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு தருணம் வந்து இந்த தீபாவளி நன்னாள் கிடைச்சதுக்கு வந்து நான் அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. இங்கே யாரெல்லாம் உங்கள் கொண்டாட்டத்தில் யாரெல்லாம் இருக்கீங்க, உங்கள் உறவுகள்லாம் யாராரு? நான் இருக்கேன், என்னோடய சிஸ்டர், 16-17 இயர்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சிஸ்டர் இருக்கிறாங்க, என்னோடய வீடு தோழி அவங்க, அதுக்கப்புறம் என்னோடய பேத்திங்க, என்னோடய பொண்ணுங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். ஒரு குடும்பமாக தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. நாங்கள் ஒரு குடும்பமாக வந்து இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோடு எங்கள் ஃபேமிலியும் சேர்ந்துருந்தால் இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம் கிடைச்சிருக்கோம். நிச்சயமாக காயத்ரி அவர்களுடைய மகிழ்ச்சியை நாம் தொடர்ந்து இங்கு ஒன்று திரண்டு அந்த கொண்டாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கொண்டாட்டத்தினுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த் நமக்கு நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என்ன, இங்கே இருக்கக்கூடிய சொந்தங்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய 4 பேரில் அம்மா, ஆச்சி, நானி, மகள் உட்பட பல்வேறு உறவு முறைகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த உறவு முறைகள் மூலமாக அந்த உறவை அழைத்து பேசி கடவுள் வழிபாடு முடித்த பிறகு தற்பொழுது இந்த பட்டாசுகள் வெடித்து இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குடும்பமாக மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனவேதனை என்பது தன்னுடைய சொந்த குடும்பத்தோடு இந்த தீபாவளி கொண்டாட முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம் அனைத்து திருநங்கைகளிடமும் இருக்கிறது. இருந்த போதிலும் கூட அடுத்து இனிவரும் காலங்களில் அந்த ஏக்கம் இருக்காது. இனிவரும் காலங்களில் சமூகம் திருநங்கைகளை ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையும் இந்த தீபாவளி மூலமாக அவர்களுக்கு பிறந்திருக்கிறது. காயத்ரி, அதற்கான அச்சாணியாகவே இந்த திருநாள் அமைந்திருப்பதாக நம்ம பார்க்கலாம். நந்தா, களத்தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி.